கிரிக்கெட் கிரவுண்டில் ஒருத்தன் இறங்கினான்னா அரங்கம் அதிரும், காது கிளியும், அடிக்கிற ஹெலிகாப்டர் ஷாட்டில் பால் காணாமல் போயிடும். இந்த வார்த்தைகள் எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் ஒருத்தன் இருக்கான்னா அவன் பேர் தான் மகேந்திர சிங் தோனி. பாட்ஷா படத்தில் ரஜினிக்கு போட்ட பிஜிஎமும் மியூசிக்கும் வார்த்தைகளும் அவருக்கு செட் ஆச்சோ இல்லையோ, தோனியோட கரியரில் அவருக்கு கரெக்டாக ஃபிட் ஆச்சு. எம்எஸ் தோனி இந்த பேருக்குள்ளேயே ஒரு காந்தம் இருக்கு. தோனி மனுஷனே கிடையாது, ஹீஸ் அ டைம் டிராவலர். 2040 வரைக்கும் அவர் விளையாடுவார். அவர் விளையாடுறத அவரே பெவிலியன்லேருந்து பார்க்கவும் செய்வார். இதுதான் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் வீடியோ. எம்எஸ் தோனி மக்களின் மனங்களை கவர்ந்த காதலர், லவ்வபுள் மான்ஸ்டர். வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். அவருக்கு வயசாயிடுச்சு, ரிட்டையர்ட் ஆயிடுவாரு அப்படின்னு ஊர் உலகமே பேசிச்சு. ஆனால் அவர் களத்தில் ஒரு பாலை மீட் பண்ணி நான் சிக்ஸ் அடிப்பேன், அரங்கமே அதிரும், அடுத்த பாலை சிக்ஸுக்கு அனுப்புறதுக்காக நான் ரெடி ஆகிட்டு இருப்பேன், அந்த இன்பிட்வீன் டைம் தான் எனக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வுன்னு ஒருத்தன் சொன்னான்னா அவன் பேர் தான் மகேந்திர சிங் தோனி. 2020 கோப்பை வாங்கி கொடுத்தாச்சு, இருக்கக்கூடிய எல்லா கோப்பைகளையுமே இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்து உலக கோப்பையும் வாங்கி கொடுத்துட்டேன், இனிமேல் எனக்கு இந்தியன் டீமில் எனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஐபிஎல் மேட்ச்சில் வந்து சிக்ஸும் ஃபோருமாக அடித்து கலக்கிட்டு இருக்கக்கூடிய தோனி அடுத்து எப்போ ரிட்டையர்ட் ஆக போகிறாரு அப்படிங்கிற கேள்வியை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ரசிகர்களும் சரி வர்ணனையாளர்களும் சரி. தோனியே டைரக்டாக வந்து அரங்கத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்கள், லோக்கலில் தான் ரசிகர்கள் இருக்காங்க, சிஎஸ்கேக்கு சேப்பாக்க மைதானத்தில் தான் ரசிகர்கள் இருக்காங்கன்னா, வெளி மாநிலங்களில் விளையாடும் போதும் கூட சிஎஸ்கேவுடைய உடை அணிந்து ரசிகர்கள் பெரிய அளவில் ஆரவாரம் பண்ணி லைட் அடித்து டார்ச் அடித்து சத்தம் போட்டு தோனிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையும் கௌரவமும் பெரிய லெவலில் அந்த ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஹார்ட் முழுக்க வந்து தோனி மட்டும்தான் இருக்காருங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அப்படிப்பட்ட ஒரு தோனி எப்போ ரிட்டையர்ட் ஆக போகிறாரு அப்படிங்கிற கேள்வியை வர்ணனையாளர் ஒருத்தர் கேட்குறாரு. அப்போ கேட்கும்போது அவர் சொன்ன பதில் வந்து, இது இந்த போட்டி தான் கடைசி போட்டி, இந்த ஐபிஎல் தான் என்னுடைய கடைசி ஐபிஎல்னு நீங்கள் தான் முடிவு பண்ணியிருக்கீங்க, நான் ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு ஓப்பன் டாக்காக சொல்லியிருக்கார். ஸோ இந்த மனுஷன் ரிட்டையர்ட் ஆக மாட்டான் அப்படின்னு முடிவு பண்ண ரசிகர்கள் அடுத்து இவரை எப்படி வந்து ட்ரெண்ட் ஆக்குறதுன்னு யோசிச்சாங்களா என்னன்னு தெரில. நேற்று இழவு முழுவதுமே இன்ஸ்டாகிராம்லேயும் ட்விட்டர்லேயும் பெரிய லெவலில் ஒரு வார்த்தை ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னா, ப்ரோ தோனி ஃப்ரம் 2040 அப்படின்னு போட்டு ஒரு வீடியோ, இன் வாட்சிங் திஸ் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி அவரே விளையாடுறாரு, அவன் களத்தை விட்டு வெளில வரமாட்டான், அவன் களத்துக்குள்ளே தான் இருப்பான், அவன் விளையாடுறத அவனே வெளியிலேருந்து பெவிலியன்லேருந்து பார்க்கவும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விடயத்தை போட்டிருக்காங்க. அது பெரிய லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. எம்எஸ் தோனி ஃப்ரம் 2040 அப்படிங்கிறதுலேருந்து 2040 அவரோட கரியரே ஸ்டார்ட் ஆக போகுது அப்போலேருந்து தான் அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பெரிய லெவலில் மக்களும் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிஎஸ்கேக்கும் பஞ்சாபுக்கும் இடையில ஒரு மேட்ச் நடந்தது. அதில் வந்து தோனி மாதிரியே ஒருத்தர் வந்து சிட்டிங்கில் வந்து பெவிலியனில் உட்காந்துருந்தார், ரொம்ப வயதான தோற்றத்தில். அப்போவே அவருடைய வீடியோவை வந்து நெட்டில் போட்டிருந்தாங்க. அது எவன் கிளப்பி விட்ட வேலைன்னு தெரில, நம்ம மீம்ஸ் கிரியேட்டர்களுக்கு அளவே கிடையாது, அவங்களுடைய சிந்தனைகளுக்கும் அவருடைய செயல்பாட்டுகளுக்கும். இந்த மாதிரியான நெட்டிசன்கள்லாம் நம்ம நாட்டில் மட்டும்தான் இருப்பாங்க, உலகத்தில் கூகுள் காரணம் கூட வந்து எலான் மஸ்க் கூட அப்படி யோசிக்க மாட்டான், நம்ம பையில தான் அப்படி யோசிப்பாங்க. அந்த வகையில் வந்து நம்ம ரசிகர்களில் தோனியினுடைய வெறித்தனமான ரசிகர்களில் ஒருத்தன் 2040 இஸ் அ டைம் டிராவலர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருக்கான். அப்பா தோனி ஒரு டைம் டிராவலரா? அப்போ டைம் டிராவல்னா என்ன அப்படிங்கிறதையும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. டைம் டிராவல் அப்படிங்கிறது இருக்கா இல்லையா? அதுக்கு முன்னாடி 1895 ஒரு இங்கிலீஷ்காரன் டைம் மிஷின் அப்படின்னு ஒரு சொல்லிட்டு ஒரு நாவல் ஒன்று எழுதினார். அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஏலியன்லாம் வர்றாங்க, நான் வந்து என்னுடைய தாத்தாவை பார்த்தேன், தாத்தா மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் இப்போ இல்லை நான் அடுத்து வந்து ஒரு இன்னொரு 30-40 கழித்து இப்படித்தான் உலகம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களும் இன்னமும் நம்ம ஊரில் இருக்காங்க. அந்த வகையில் அதுக்கு அத்தியாயம் போடக்கூடிய வகையிலையும் அது உண்மை அப்படின்னு மக்கள் நம்பக்கூடிய வகையிலையும் புக்காக ஒரு நாவலாக வெளிவந்தது 1895. அப்படி இங்கிலீஷ்காரன் போய் சொல்ல மாட்டான்டா, சகப்பா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டாங்கிற கதையா, இங்கிலீஷ்காரன் போய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்குள்ளே இந்த இடத்துக்குள்ளே நுழைஞ்சாங்க அப்படின்னா, இந்த வாயில் வழியாக நுழைஞ்சாங்கன்னா அரசியல்வாதிகள்லாம் செத்து போயிடுவாங்க அப்படின்னு எந்த அளவுக்கு ஒரு மித்து இருந்ததோ, அதே மாதிரியான மித்து இந்த டைம் டிராவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும், தனக்கு அனுபவம் ஏற்படாத வரைக்கும் இந்த டைம் டிராவலை மக்கள் யாரும் நம்ப போகிறதில்லை.
தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை ஒருத்தவங்க ஆச்சரியமாக சொல்லும்போது அவருக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் மக்கள் நம்ப தயாராக இல்லை. இது ஒரு மித் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் மக்கள் இன்ன வரைக்கும் தெளிவாக இருக்காங்க. கிடைத்த அனுபவங்களை வச்சு அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறினவங்கள்லாம் சில விஷயங்களை சொல்கிறாங்க. நான் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறினேன், எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறும்போது எனக்கு வந்து அதிகமான அளவில் நகங்கள் வளர்ந்தது, முடிகள்லாம் வேகமாக வளர ஆரம்பிச்சிருச்சு, முதுமை தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதனால் எவரெஸ்ட் சிகரத்தை என்னால் ரீச் பண்ண முடியல, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லிட்டு போன மக்கள் எல்லாமே சொன்னாங்க. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எவரெஸ்ட் சிகரத்திலேயே வந்து ஏறும்போது முதுமை தெரியுது அப்படின்னா, அவர் டைம் ட்ராவலில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவருடைய வாழ்நாள் க்ரோத் ஆகிட்டுருக்கு. 60 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டைம் பீரியட் இருக்குது அப்படின்னா, அவர் மலை ஏற 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 அவருடைய ஆயுட்காலம் அப்படிங்கிறது டக டக டகடகன்னு கூடுது, முதுமை வேகமாக ஏற்படுது. இன்னொரு பக்கம் அப்படின்னா, இளமை காலத்துக்கே வந்து கூட்டு போகக்கூடிய ஒரு நிகழ்வு எங்கே இருக்கும் அப்படின்னா, நம்ம சேலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கொல்லிமலை காடுகளுக்கு போயிட்டு திரும்பினவங்க எல்லாமே இளமையோடையே திரும்பி வர்றாங்க. ஆனால் அவங்க திரும்பி வரும்போது அவங்களுடைய ஜென்ரேஷன்லாம் டெவலப் ஆகிருக்கு. அவருக்கு 35 வயசு தான், 35 வயசில் உள்ளே போகிறாரு அப்படின்னா, அடுத்து அவர் திரும்பி வரும்போது அவருக்கு 60 வயசு ஆயிருக்கணும். 30 வருடம் கழித்து அவர் வர்றாருன்னு இந்த மக்கள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவர் போயிட்டு 35 வயசுலேயே திரும்பி வர்றாரு. அவருக்கு வந்து அந்த நாட்கள் போனதே தெரியல, அவர் அப்படியே தான் இருக்கார். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அவருடைய ஜென்ரேஷனும் அந்த நாட்கள் எல்லாமே கடந்து போயிட்டுருக்கு. அது ஒரு வேறு உலகம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து அங்கே போயிட்டு வந்தவங்க சொல்கிறாங்க. அப்போது இளமை காலம் அப்படிங்கிறது இங்கே அப்படியே இருக்குது. இது எப்படா சாத்தியம்? ஒரு பக்கம் முதுமை அடைகிறாங்க, ஒரு பக்கம் இளமையாக இருக்காங்கன்னா ஒன்று முன்னாடி போக முடியும், இல்லாட்டி வாழ்க்கையில் பின்னாடி போக முடியும். இதுதான் இந்த டைம் ட்ராவலில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஒரு கண்டம் விட்டு வேறு கண்டம் போகக்கூடிய மனிதர்கள்லாம் இருக்காங்க. இன்றைக்கு தேதிக்கு வந்து ஒரு ஹெலிகாப்டரோ ஒரு விமானத்தின் மூலியமாகவோ வெவ்வேறு கண்டங்களுக்கு ட்ராவல் பண்ண முடியும். ஆனால் இந்தியாவினுடைய டைமும் அமெரிக்காவினுடைய டைமும் ஏன் வேறு வேறையாக இருக்குது? சிங்கப்பூருடைய டைமும் துபாயினுடைய டைமும் ஏன் வேறு வேறையாக இருக்குது? அப்போ நம்ம வாழக்கூடிய பூமிக்குள்ளேயே டைம் வேரியேஷன் இருக்கும்போது டைம் ட்ராவலும் பாசிபிள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐன்ஸ்டீனுடைய தலையில் ஆப்பிள் விழுகும்போது இருக்கக்கூடிய அந்த டைம் கேப் இருக்குல்ல, மேலேருந்து கீழே ஆப்பிள் விழுகும்போது ஒரு டைம் கோட் இருக்குது. அதே மாதிரி வேறு ஒரு இப்போ அதேவரே ஸ்பேஸுக்கு போயிட்டார்னு வச்சுங்களேன், நம்ம எலான் மஸ்க் மாதிரி யோசிப்போம், ஸ்பேஸ் ஷிப்பு அது இதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு ஸ்பேஷலில் ராக்கெட்லாம் விடக்கூடிய வேலையெல்லாம் செய்யும்போது ஸ்பேஸுக்கு போகிறாங்கல்ல மனுஷன். அப்போது அந்த ஆப்பில் மேலேருந்து கீழே விட்டாங்கன்னா நம்ம பூமியிலேருந்து விழுகிற மாதிரியா விழுகுது? அது விழுகிறதுக்குன்னு ஒரு டைம் எடுத்துக்குது இல்லை. அப்போது இங்கே டைம் ட்ராவல் அப்படிங்கிறது பூமியில் ஒன்றா இருக்குது, வேறு ஒரு கிரகத்தில் வேறு ஒன்றா இருக்குது. அப்போது இங்கே இருக்கக்கூடிய மனுஷனுடைய மனசு வேறு ஒரு இடத்துக்கு போகும்போது டைம் ட்ராவல் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அதற்கு ஏற்ற மாதிரி காலமும் மாறத்தான் செய்யும், ஒன்று முன்னாடி போகும் இல்லை பின்னாடி போகும். இதுதான் இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் டைம் ட்ராவல் அப்படிங்கிறாங்க. இதில் தோனிக்கு ஏற்பட்ட அனுபவத்தை விட தோனியை கதாநாயகனாக வச்சு அவர்களுடைய ரசிகர்கள் உருவாக்கின அந்த டைம் ட்ராவல் 2040 வந்து தோனி எப்படி இருப்பார், அப்போவும் மனுஷன் கிரிக்கெட் விளையாடுவான்னு சொல்லிட்டு அந்த கிரிக்கெட் மேலே இருக்கக்கூடிய மோகத்தினால ஒரு டைம் ட்ராவலர் மோடிங்கிறேன் பாருங்க. மோடிலாம் 2040 இருப்பாரா என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் எம்எஸ் தோனி கண்டிப்பாக இருப்பார், ஏன்னா அவருடைய உடல் கட்டு அப்படிங்கிறது மாதிரி 53 இன்ச்சு மார்பு வந்து மோடிக்கு இருக்குங்கிறாங்க. ஆனால் தோனி வந்து நிஜமாவே வந்து தனக்கு 53 இன்ச்சு மார்பு தான் அப்படிங்கிறத தான் அடிக்கக்கூடிய ஹெலிகாப்டர் ஷாட் மூலியமாக நிரூபித்து காட்டினவர் தான் நம்ம தலை தோனி. பொதுவாக பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்களை பார்த்து ரசிக்கிறது நம்ம ஊரில் வழக்கம், ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்களை பார்த்து ரசிக்கிறது நம்ம ஊரில் பெரிய லெவலில் வழக்கம். ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளையை பார்த்து ரசிக்கிறது அப்படிங்கிறது எல்ஜிபிடிக்யூவை தாண்டி அன்பாலையும் அவனுடைய திறமையினாலையும் ஒருத்தனை ரசிக்கிறாங்கன்னா அது நம்ம தலை தோனியை பார்த்து தான். பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமராக இருந்த பர்வேஸ் முஷரப்பு தோனியினுடைய ஆரம்ப கால ஹேர் ஸ்டைலை பார்த்து ரொம்பவே வசீகரமாக இருக்குது அப்படின்னு சொன்னவர். உங்களுடைய ஹேர் ஸ்டைலால் நான் வசீகரிக்கப்பட்டேன் அப்படின்னு அவர் உதிர்த்த வார்த்தைகள் தோனியினுடைய முடியவே வெட்ட வச்சிருச்சு. எப்படி பாகிஸ்தான்காரன் எப்படி என்னுடைய முடியை ரசிக்கலான்னு சொல்லிட்டு இந்தியா மேலே மிகப்பெரிய அளவிலான பற்றுள்ள ஒரு மனிதர் சச்சின் வந்து தேசியக்கூடிய தன்னுடைய ஹெல்மெட்டில் வச்சுருப்பார். ஆனால் தோனி தன்னுடைய இதயத்தில் தேசியக்கூடிய வச்சதுனால தான் அவரால் வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுக்க முடிஞ்சிச்சு. யுவராஜ் சிங்கை கோவப்படுத்தினார் அப்படின்னா அவர் 6 பாலுக்கு 6 சிக்ஸ் அடிப்பார். சச்சினை கோவப்படுத்தினாங்க அப்படின்னா நிதானமாக நின்று 200 பாலை சந்தித்தாலும் அதில் 100 ரன் எடுத்து தனக்கான பெருமையை மீட்டெடுக்கக்கூடியவர் தான் சச்சின். ஆனால் தோனிக்கு ஒரு அவமானம் வந்துச்சு, தோனியினுடைய தலையில் ஹெல்மெட் போட்டுச்சு அப்படின்னா தோனி நிதானமாக நின்று ஒரு சீரியஸில் 4-5 ஏன் டக் அவுட் கூட ஆவார். ஆனால் கடைசியாக இந்தியா ஃபைனலுக்கு போகும்போது
இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேர் அவுட் ஆனதுக்கு அப்புறமும் கூட ஒத்தாளா களத்தில் நின்று எவன் வேலாம் தன்னை கடந்த போட்டிகளெல்லாம் அவுட் ஆக்குறானோ அவன் போடுறக்கூடிய அத்தனை பால்லையும் ஹெலிகாப்டர் ஷாட் அடித்து கடைசியில் சீரியஸ் கப்பை வாங்கி டீம்மெண்ட்டை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அதுதான் ஒரு கேப்டன்ஷிப்புக்கு பெரிய லெவலில் அழகு. அது எம்எஸ் தோனியை தவிர வேறு யாராலையும் முடியாது. டீமெண்ட்டுக்கிட்ட தோனி கேட்டுக்கிட்ட விஷயம் அப்படிங்கிறது, என்னை இனிமேல் அதிக அளவில் ஓட விடாதீங்க, முழங்காலில் காயம் அடைஞ்சிருக்கு, அதை தாண்டி வந்து ஐபிஎல்ல ரசிகர்களுக்காக விளையாடிக்கிட்டு இருக்கேன், இனிமேல் நான் அடித்தேன் அப்படின்னா 4-6 மட்டும்தான், அதை தான் ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்லியிருக்கார். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, நம்ம சேப்பாக்கம் கிரவுண்டில் கலைஞர் அரங்கத்திலிருந்து இருக்கக்கூடிய எல்லா அரங்கள்லையுமே ஒரே சீட்டில் ரெண்டு பேர் உட்காந்து போட்டியை பார்க்கக்கூடிய அளவுக்கு பெரிய லெவலில் கூட்டம் வருது. அது தோனியை பார்க்குறதுக்கு மட்டும்தான். ஒரே ஒரு மனுஷனை பார்க்குறதுக்கு ஒரு நாடே திரண்டு வருது அப்படின்னா அது தோனிக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு தான். சென்னையினுடைய செல்லப்பிள்ளை அப்படின்னு சொல்லி முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களே தனக்கு இருக்கக்கூடிய வேலையெல்லாம் விட்டுட்டு கிரவுண்டில் வந்து தோனியை பார்க்குறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல இருந்து ஒரு மாநிலமே தோனியை கொண்டாடிக்கிட்டு இருக்கு, தன்னுடைய இவன் தனக்கானவன் அப்படின்னு சொல்லி. ஆனால் தன்னை போலவே நடித்த ஒருத்தனை பற்றி தோனி என்னைக்காவது கவலைப்பட்டிருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல கேட்க வேண்டியது இருக்குது. சுஷாந்த் சிங் அவருடைய மரணம். சுஷாந்த் சிங் அப்படிங்கிற கேரக்டர் எம்எஸ் தோனி அப்படிங்கிற படத்தில் அவராகவே நடித்தார். அது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க படமாக தான் பார்க்க முடியுது. ஒரு டிக்கெட் கலெக்டராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி அப்பா அம்மாட்ட அவர் படக்கூடிய கஷ்டங்கள், அப்பா அம்மா கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டு, எப்படி சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் இந்திய அணியினுடைய கேப்டனாக உருமாறுறா அப்படின்னு சொல்லி எம்எஸ் தோனியினுடைய வாழ்க்கையை தன்னுடைய நடிப்பு மூலியமாக சூப்பராக வெளிக்காட்டினவர் தான் சுஷாந்த் சிங். தோனியினுடைய நெருங்கிய நண்பரும் கூட. அவருடைய மர்ம மரணம் நிகழ்ந்தப்போ கூட தோனி எந்த விதமான வாய்ஸுமே கொடுக்கல. இந்தியாவில் முக்கியமான பல அரசியல் கட்ட நகர்வுகள் நடந்தப்போ கூட மக்களுக்காக ஒரு வாய்ஸ் தோனி கொடுத்துருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்கிட்ட இருந்து அதை மக்கள் எதிர்பார்க்குறாங்கன்னா மக்களில் ஒருவனாக இருக்கக்கூடிய நம்ம அதை எதிர்பார்க்குறோம். மக்களுக்காக ஒரு வாய்ஸ் அவர் ஏதாவது ஒன்று கொடுத்துருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் இல்லை. சச்சினுக்கு இதே மாதிரி எதுவுமே வாய் பேசாமல் தன்னுடைய பேட்டால் மட்டும்தான் பதில் சொல்லக்கூடிய சச்சினுக்கு ராஜ்யசபா போஸ்டிங் கொடுத்துச்சு பிஜேபி. அதே மாதிரி தோனி ரிட்டையர்ட் ஆகி ஐபிஎல் போட்டியெல்லாம் ஓய்வு பெற்றதுக்கப்புறம் ஒரு பதவிக்காக தான் அவர் வாழ்க்கை முழுவதும் போராடிக்கிட்டு இருக்காரா அப்படிங்கிற கேள்வியையும் இந்த இடத்துல கேட்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன் அப்படின்னா டெல்லியில் மல்யுத்த போட்டி பெரிய லெவலில் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த போட்டியை வந்து நடத்துறதுக்கு பெரிய லெவலில் தடையாக இருக்கக்கூடிய பெரிய விஷயம் என்ன அப்படின்னா மல்யுத்த வீராங்கனைகள் எல்லாமே தன்னை பாலியல் துன்புறுத்தல் பண்ணிட்டான் பாஜகக்காரன் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி அவரை வந்து கைது பண்ணணுங்கிற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி டெல்லியில் சந்தர் மந்திரில் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தோனியினுடைய ஆதரவு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அவன் அரசன் இல்லை அரக்கன் அப்படிங்கிற மாதிரி தோனியினுடைய செயல்பாடுகள் இருக்குது. ஒரு மற்ற எல்லா விளையாட்டு போட்டிகளையும் குத்துச்சண்டை விளையாடுறவங்க, பெண்கள் அமைப்பு, இப்படி விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய ஏன் ஒலிம்பிக்கில் பதக்கம் வாங்கினவங்க எல்லாருமே மல்யுத்த வீராங்கனைகளுக்கு சப்போர்ட்டாக வந்து நிற்கும் போது ஏன் தோனி வந்து நிற்கலை அப்படின்னு, இவன் மாயா அரக்கன் மாயா அசுரன் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை தான் நம்ம ஏன் தம்ப்நெயிலில் பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னா தோனி மீது எந்த அளவுக்கு அன்பு இருக்கோ அதே அளவுக்கு தோனி மீது நமக்கு கோபமும் இருக்குது. இதை பார்க்கக்கூடிய நேயர்கள் வந்து நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில், தோனி கிரிக்கெட்டை மட்டுமே பார்த்தா போதுமா, சமூகம் சார்ந்து அவருடைய வாய்ஸ் அப்படிங்கிறது இருக்கணுமா? ஆஸ்கர் அவார்டு வாங்கின அந்த ரெண்டு பேரை கூப்பிட்டு வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிறதுல இல்லை பெருமை. உங்களுடைய சக வீரர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்காக குரல் கொடுப்பதும் தோனியினுடைய கடமை. இதை நினைவுபடுத்துறதுக்காக தான் இந்த பதிவு. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு நல்ல பதிவு.